ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜி சம் தமிழ் அருணுஜெய். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, காமனாக எல்லா மொபைலும் இந்த ஒரு மெத்தடில் அன்லாக் பண்ணலாம். பாஸ்வேர்டு போட்டிருந்தா, பேட்டர்ன் பின் போட்டிருந்தா கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தடில் அன்லாக் பண்ணலாம். ஆனால் உங்களோட டேட்டாஸ் வந்து கண்டிப்பாக லாஸ் ஆகிடும். ஓகே, அதே நாங்கிறத வாங்க போய் பார்ப்போம். ஓகே, இது லாவா மொபைல். இது வந்து பேட்டர்ன் போட்டிருக்காங்க. இது பேட்டர்ன் எப்படின்னு தெரியல, எங்களுக்கு மறந்துடுச்சு. பேட்டர்ன் பின்னாக இருந்தாலும் சரி, இப்போ பண்ணுற காமன் மெத்தட் தான் இப்போ மொபைல் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது என்ன மாடலுங்கிறத நான் காமிச்சிடுறேன். A77T இதுதான் இதோட மாடல். ஓகே, இப்போ வால்யூம் அப் அண்டு பவர் பட்டன் ரெண்டும் சேம் டைமில் ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பூட்டப் ஸ்க்ரீனை வந்து ரெக்கவரி மோடுக்கு போகும். இது வந்து இந்த ஒரு மெத்தடில் டச் எதுவும் ஒர்க் ஆகாது. கண்டிப்பாக வந்து உங்கள் மொபைல் வந்து வால்யூம் பவர் பட்டன் கண்ட்ரோலில் மட்டும்தான் இருக்கும், டச் எதுவும் ஒர்க் ஆகாது. ஓகே, வால்யூம் பட்டனில் தான் இப்போ கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகே, இல்லை பவர் பட்டனும் வால்யூம் அப் பட்டனும் ஒரே சேம் டைமில் நடத்தணும். காமன் மெத்தட் தான் எல்லா மொபைலுக்கும். இதே சாம்சங்காக இருந்தால், ஓல்டு மாடல் சாம்சங் இருந்துச்சுன்னா வால்யூம் அப் அண்டு ஹோம்கி அண்ட் பவர் பட்டன் மூணும் அழுத்துறாமல் இருக்கும் அந்த மெத்தடுக்கு. ஓகே, வந்து பவர் பட்டனும் வால்யூம் பட்டனும் அழுத்தலாம். ஓகே, அழுத்தினோடனே உடனே பூட்டப் ஸ்க்ரீன் வந்துருச்சு, லாவாங்கிற ஆண்ட்ராய்ட் ஸ்க்ரீன் வந்துருச்சு. அடுத்தது ரெக்கவரி மோடு வந்திருக்கு, நோ கமேண்ட்ஸ்ன்னு. இப்போ வந்து வால்யூம் அப்பும் பவர் பட்டனும் சேம் டைமில் அழுத்தணும். முதல்ல பவர் பட்டன் அழுத்திட்டு வால்யூம் அப்பை வந்து அழுத்தணும். அழுத்தினோடனே ரெக்கவரி மோடு வந்துருச்சு, ஆண்ட்ராய்ட் ரெக்கவரி. இதில் வந்து வைப் டேட்டா ஃபேக்டரி ரீசெட் அப்படின்னு இருக்கு, இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பவர் பட்டனை கிளிக் பண்ணால் செலக்ட் ஆகும். இப்போ எல்லாமே எரேஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வால்யூம் டவுன் பண்ணிட்டு எஸ் கொடுத்துருங்க. இந்த மெத்தடில் பண்ணுறதுல எல்லாமே எரேஸ் ஆகிடும். மொபைலில் இருக்கிறது எல்லாமே டேட்டா வைப்பிங் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக எல்லாமே எரேஸ் ஆகிடுச்சு. இப்போ சிஸ்டம் ரீபூட் சிஸ்டம் நம்ம கொடுத்துடலாம். இப்போ மொபைல் வந்து பாஸ்வேர்ட் கிளியர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் தான் உங்களுக்கே தெரியும். இந்த ஒரு மெத்தடில் ஈஸியாக எல்லா மொபைலும் அன்லாக் பண்ணலாம். ஓகே, மொபைல் பூட் ஆகட்டும். இந்த ஒரு மெத்தடில் பண்ணும்போது உங்களோட டேட்டாஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆகிடும். ஓகே, செட்டப் பண்ணிடலாம். கெட் ஸ்டார்ட் கொடுத்துடலாம், ஸ்கிப் கொடுத்துடலாம், செட்டப் ஆஸ் நியூ கொடுத்துடலாம். அடுத்து டு நாட் யூஸ் எனி நெட்வொர்க் கொடுத்துடலாம், கண்டினியூ கொடுத்துடலாம். இப்போ ஸ்க்ரோல் டவுன் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம், கண்டிப்பா சேனல் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேர் இந்த வீடியோவால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்கும். கண்டிப்பாக லேப்டாப் சர்வீஸ் மொபைல் சர்வீஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதில் போய் பிளேலிஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான மொபைல் சர்வீஸ் லேப்டாப் சர்வீஸ் பற்றி கீழே லிங்க் எல்லாமே கொடுத்துருங்க, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுவும் நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையவே இருக்குது. ஓகே, தேங்க்யூ டு ஆல். ஜி சம் தமிழ் அருண்ஜெய்.